கோவை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா பெருந்தொற்று பணிகள் குறித்து தலைமைச் செயலாளர் இறையன்பு அரசு அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தில் தொற்று அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு முறை பயணம் மேற்கொண்டு தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் இரு மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் பொதுமக்களிடம் தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உடனடி அவசர உதவி அளிக்கும் வகையில் சென்னையில் உள்ளது போன்று அனைத்து மாவட்டங்களிலும் கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டாா் தொற்றில்லாத தமிழகம் என்ற நிலையை இலக்காக கொண்டு அனைத்து அதிகாரிகளும் பணியாற்ற வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் முன்னதாக கொடிசியா அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய கூடுதல் படுக்கை வசதிகளை தலைமைச் செயலாளர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனா்